எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய இன்னொரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் போக ஆலையின் ஒன்று இன்னொரு சேனல் வந்து வச்சுருக்கேன். அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 18,244 வந்து இருக்காங்க, சந்தாதாரர் வந்து இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,595 ஆகிடுச்சு. அதாவது இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வந்துடும். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் அப்ளை வந்து பண்ண போகிறேன், அடுத்த வாரம் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்னெல்லாம் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து சொல்லப்போ. மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரீஷூட்டிங் போட்டிருக்கலாம், அப்போ தான் வந்து நிறைய வியூவர்ஸ் வருவாங்க அப்படின்றதுங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஷூட் வீடியோ ஃபுல்லாகவே வந்து அழிச்சிருங்க. நான் வந்து எக்கச்சக்கம் ஷார்ட்டில் மட்டும் போட்டிருந்தேன், நிறைய வந்து போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக அதான் நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஷார்ட் வீடியோ ஃபுல்லாக ரீஷூட் ஃபுல்லாகவே நீங்கள் அழிச்சிருங்க. ஏன்னா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை கிடைக்காது. இந்த சேனலில் கூட அப்படி தான் இருந்துச்சு. ரீஸ்ரி போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டேன். அதான் அழிச்சிட்டு நீங்கள் வந்து மானிட்டேஷனுக்கு வந்து அப்ளை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு சேலரி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் லிங்க் பண்ணினா போதும் எனக்கு, அதனால் எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. இப்போ லிங்க் பண்ணதுனால ஒரு சேனல் இல்லைன்னா இன்னொரு சேனல் ரெண்டுமே அது சேர்ந்து இருக்கும். அதனாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீவ்ஸ் ஃபுல்லாகவே இப்போ டெலிட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு வந்துடும், நான் உடனே வந்து அப்ளை பண்ணிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஷாப் ஸ்டுடியோலேயே வந்து பார்த்தா லாஸ்ட் பேஜில் இருக்குது அப்ளைன்னு வந்துடும். அந்த அப்ளை வந்த உடனே எப்படி அப்ளை பண்ணுறேன்னு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வந்து நான் காட்டுறேன். இதுக்கு இப்போ முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே நாளில் எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டே நாளில் வந்து கிடச்சிருச்சு. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து ஆகுது சொல்கிறாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து ஆகுது. வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டெஸ்கிரிப்ஷன் அது எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ரொம்ப வீடியோ பார்க்க மாட்டாங்க, ஒரு 5-6 வீடியோ பார்ப்பாங்க. அதனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீவ்யூஸ்லாம் அழிச்சிக்கோங்க. மானிட்டேஷன் கிடச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்டில் வந்து தாராளமாக போட்டுக்கலாம். அந்த ரீவ்யூஸ் போட்டால் கூட அதுக்கு வந்து காசு கூட உங்களுக்கு வரும். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீவ்யூஸ் கொடுக்கறதுனால பார்த்துக்குங்க. நல்ல ஒரு தடவை மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் சேனல் நல்ல 1-2 தடவை செக் பண்ணிவிட்டு 10-15 நாள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை கொடுங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மாதம் வரையும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது, கஷ்டப்படும். அதனால் நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.